Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம மீன் வறுவல் தான் பார்க்க போறோம். இப்போலாம் கடைகள்ல மீன் வறுவலுக்குன்னு நிறைய பாக்கெட் மசாலா ரெடிமேடா விக்கறாங்கல. அந்த மாதிரி ரெடிமேட் பாக்கெட் மசாலா எதுமே பயன்படுத்தாம மீன் வறுவலுக்கு வீட்ல இருக்கக்கூடிய பொடி வகைகளை மட்டும் பயன்படுத்தி ரொம்ப டேஸ்டியாவும் கிறிஸ்பியாவும் பண்ண போறோம். 1/2 கிலோ அளவுக்கு நெய் மீன் எடுத்து கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து டபுள் டைம் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மீன்ல நடுவுல மட்டும் தான் முள் இருக்கும். இடையில வந்து சின்ன சின்ன முள் எதுமே வராது. மீனை கழுவி எடுத்து வச்சுருக்கோம்ல, இப்போ வறுவலுக்கு வந்து மசால் ரெடி பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லித்தூள், இது வந்து வறுவலுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகமும் சேர்த்து அரைச்ச பொடி இது, அதை சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பல் பூண்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது ரெண்டையும் ஒன்று ரெண்டாக இடித்து இந்த மீன் மசால் கூட நம்ம சேர்க்க போகிறோம். இது சேர்க்குறதுனால மீன் வறுவலுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். வறுவல் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அல்லது கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் தான் சேர்த்துருக்கேன். 1/2 எலுமிச்சைப்பழத்தோட சாறை வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரையும் எலுமிச்சைப்பழச்சாறையும் மசால் கூட ஒன்று சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து எடுத்த பிறகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டு மாதிரி ஆக்கிக்கலாம். இப்போ எல்லா மீன்லையுமே இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம தடவி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவு நார்மல் கெட்டியாக இருந்தாலே போதும். எல்லா மீன்லையும் மசால் தடவி எடுத்தாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மீனை வந்து பொரிச்செடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி தோசைக்கல்லில் தான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொரிச்செடுக்க போகிறேன். தோசைக்கல்லில் மீனை போட்ட பிறகு நீங்கள் அடிக்கடி கரண்டி வச்சு திருப்பி விடக்கூடாது. 1-2 நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்தில் அந்த அடிபாகம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். பார்க்கவே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. கொஞ்சம் கூட மசாலா உதிராமையும் வந்திருக்கு. எல்லா மீனுமே பொரிச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி மீன் வறுவல் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.